இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாம்பழ ஹல்வா பார்க்க போகிறோம். இதில் நம்ம சர்க்கரை யூஸ் பண்ண போகிறதில்ல, வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணிடலாம். இந்த மாம்பழ சீசனில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான மாம்பழ ஹல்வா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்து வச்சுருக்கோம், அரை கப் வெல்லம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் நெய். இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம், கடாய் சூடாகட்டும். இந்த நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். அரைச்சும் பண்ணலாம். நான் வந்து பீசஸாக போட்டிருக்கேன், அப்போ வாயில் ஒரு பீசஸ் வரப்போ நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம். நெய் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி கலந்துடலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்துவிடலாம். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழ சீசனில் நம்ம அல்வா பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்கோம். இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு கால் கப்புக்கும் அதிகமாக போட்டிருக்கேன். இது நல்லா கரையட்டும். நம்ம இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கை விடாமல் கலந்துருக்கோம். இந்த அளவு வந்திருக்கு. இந்த கடாயில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கணும். அதிகமாக நெய் தேவையில்லை, கடைசியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம், அது மட்டும்தான் நம்ம சேர்த்துனது இப்போ வரைக்கும். மாம்பழ சீசனில் என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இது மாதிரிலாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். கடாயில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும், அதனால் நம்ம இந்த பதத்துலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மாம்பழ ஹல்வா தயார். நம்மளோட சுவையான மாம்பழ ஹல்வா தயார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.